ஹாய் அண்ட் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பை வித் மீ இன் தைவான். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நியூ இயருக்கு ஐஃபோன் 14 Pro Max வாங்கியிருந்தோம். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ப்ரைஸ் எனக்கு இங்கே தைவான் டாலர் வந்துச்சு, அண்ட் இந்தியா கம்பேர் பண்ணி பார்த்தா எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நாங்கள் நிறைய ஷாப் தேடி பார்த்தோம், நிறைய இடத்துல கேட்டு பார்த்தோம், நிறையா ஷோரூம் எல்லா இடத்துலையும் பார்த்தோம். எனக்கு இந்த டீப் பர்பிள் தான் வேணும்னு ஆசையாக இருந்தது. அண்ட் இவ் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே செக் பண்ணி பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாக் இல்லை, நிறைய பேர் ஆர்டர் பண்ணவங்களே வீட்டில் தான் இருக்காங்க, ஸோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நிறைய ஷோரூமில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனிவே ஹோப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பக்கத்தில் ஒரு பிக் சிட்டி மால்னு சொல்லியிருக்கேன், அங்கே போய் செக் பண்ணலான்னு நினச்சோம். அதுக்கு இடையிலே நான் ஸ்டூடியோ ஏன்ற ஷாப் பார்த்தேன், அங்கே நான் ஆல்ரெடி ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போய் ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம்னு சும்மா தான் போனோம். அங்கே போனோன்னுமே டிஸ்பிளேல வச்சுருக்கோம், சும்மா செக் பண்ணி பார்த்தேன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா டீப் பர்பிள் ப்ளஸ் கிரே ஷேடு, டபுள் ஷேடாக இருக்கும். ஸோ அங்கேயே எடுத்துட்டோம். எடுத்துட்டு அவங்களே டெம்பர் ப்ளஸ் பேசிக் செட்டப்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு செக் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. மொபைல் கூட என்னென்ன எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெம்பர் அங்கேயே வந்து ஒட்டியாச்சு, அதுக்கப்புறம் வந்து கேமராக்கான கார்டு வந்து ஒட்டியாச்சு, அண்ட் தென் இது கவர் பேக்கேஸ் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வாங்கி எனக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சு. அண்ட் இந்தியா கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே லெஸ்ஸாக தான் தெரிஞ்சிச்சு, ரொம்ப சீப்பாக தான் தெரிஞ்சுது. அண்ட் இது மாடல் பார்த்தோன்னா 14 Pro Max 256 GB வந்து ஸ்டோரேஜ். என் கலர் வந்து பார்த்திங்கன்னா டார்க் பர்பிள், ஃபஸ்ட்டு அந்த ஒரு கலர் நியூ கலரு, ஸோ ரொம்ப லைக் பண்ணி தான் இந்த கலர் நான் வந்து போய் எடுத்தேன். அண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்தது. வாங்கினோடனே ஓ நம்மளுக்காகவே வந்த ஃபோன் இது, ஏன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து நாங்கள் தேடி அலைஞ்சோம்ல. ஸோ இது வந்து எதார்த்தமாக போய் செக் பண்ண ஒரு ஷாப்பில் இருந்தது, ரொம்ப சின்ன ஒரு ஷோரூம் தான், அங்கேயே வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபோன்லேயும் பார்க்குற ஒரு இதுதான் பேசிக் திங்னா, வால்யூம் பட்டனு அண்ட் சிம் கார்டு போடுறதுக்கான இது அண்டு சைலண்ட் மோட் போடுறதுக்கான பட்டன்ஸ் ப்ளஸ் 3 cameras அண்டு பார்க்குறதுக்கு யூனிக் லுக்காக இருக்குது. இது கூட என்ன தருவாங்க, ஒரு சார்ஜருக்கான ஒரு ஒயர் தருவாங்க, ப்ளஸ் அது கூட என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிம் கார்டு யூஸ் பண்ணுற அந்த சின்ன பின்னு இருக்கும்ல, அந்த பின்னு ப்ளஸ் ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கரு, அப்புறம் வந்து ஒரு கைட்லைன் புக்கு. இவ்வளோ தான் சின்னதாக ஒரு இவ்வளோ தான் அந்த பாக்ஸ்குள்ளார இருக்கும், பார்க்க தான் பெரிய பாக்ஸு பட் இவ்வளோ தான் இருக்கும். அண்ட் அது கூட வெயிட்டான ஃபோனு, ஒரு 1/2 kg இருக்கும் இது, 250 grams இருக்கும் இந்த ஃபோனு. ஸோ அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. எனிவே பட் நம்மளுக்கு ஸ்க்ரீன் ரொம்ப பெருசு, டிஸ்பிளே ரொம்ப பெருசு. நான் ஜஸ்ட் ஐஃபோன் 12 mini தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப பெரிய ஃபோன் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணிவிட்டு என்னோடய ஆப்பிள் ஐடி இருக்கும்ல பழசு, அந்த இதையும் நான் லாகின் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே நான் அதுலேருந்து இதில் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அண்ட் யூசேஜ் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கனால, ரொம்ப பெருசாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கு, கொஞ்சம் கேரி பண்ண கஷ்டமாக இருக்குது. பட் இப்போ வந்து 5 days யூஸ் பண்ணிட்டேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணேன், ஈவன் நான் நியூ இயரோட ஃபயர் ஒர்க்கே நான் இந்த ஃபோனில் தான் கேப்சர் பண்ணேன், ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அண்ட் ப்ளஸ் நான் இதில் வந்து இப்போ ஃபியூச்சர் என்னென்னா, சினிமாட்டிக் அப்படின்ற ஒரு வீடியோக்கான இது கொடுத்துருக்காங்க, அந்த சினிமாட்டிக்கோட இது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஃபோட்டோ வந்து ரொம்ப கிளியராக விழுவுது, சூப்பராக இருக்குது. ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா 256 GB, நான் ஆல்ரெடி 12 mini 256 GB தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஈவன் நான் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் அந்த பழைய ஃபோனில் இருந்தது எல்லாமே iCloud ஸ்டோரேஜில் இருந்தனால, ஸோ அந்த நம்மளுக்கு ஏற்கனவே லாகின் ஐடி இருக்கும்ல அதிலேருந்து, ஸோ ஸ்டோரேஜ் எனக்கு வந்து பெனிஃபிட் தான். இதில் நான் 2 videos ஆட் பண்ணிக்கேன், ஒன்று வந்து சினிமாட்டிக், இப்போ வந்து பார்க்குறது வந்து ஸ்லோ மோஷன், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இப்போ பார்க்க போகிறது ஃபயர் ஒர்க், இது நியூ இயர் நைட் செலிப்ரேஷன். ஸோ இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம், நம்ம எவ்வளோ ப்ரைஸ்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் வந்து இங்கே தைவானில் வந்து 42,000 NTD வாங்கினேன் இந்த மொபைலை, ஸ்க்ரீன் கவர் எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 44.5 கிட்ட வந்துருச்சு. இந்த ரேட்டு நம்ம இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா 1,13,000 நியர்லி, நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,60,000 கிட்ட வந்து விற்கிறாங்க இந்த ஐஃபோன் 14 Pro Max 256 GB. ஸோ இது வந்து பெட்டர் அமௌண்ட்டாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த நியூ இயருக்கு நம்மளுக்கு ஐஃபோன் 14 Pro Max கிடச்சிருக்கு, ரொம்பவே ஹாப்பி. ஸோ இதுக்கு மேலே வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே நம்ம எதில் எடுக்க போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு ஆப்வியஸ்லி. ஸோ இந்த வீடியோ நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் லவா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.